நீரன்றி அமையாது என்பது வள்ளுவர் வாக்கு. அதேபோல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜனனி, ஜன்மபூமி, ஜானவி, ஜனகா அண்டு ஜனார்தனா. அப்படி என்றால் ஜனனி என்றால் தாய், தாய் மண், அதுக்கு பிறகு ஜானவி என்றால் கங்கை தண்ணி. நம்ம வெள்ளூரை பொறுத்தவரை நமக்கு பாலாறு தான் தண்ணி, கங்கை. அதை வந்துட்டு காஞ்சி புராணமும் அதை கூறுகிறது. அதனால் நம்ம வெள்ளூருக்கு கங்கையான பாலாள் தண்ணி. அதற்கு பிறகு தந்தை ஜனார்தன் என்றால் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர். இவரை எவன் ஒருவன் துணையாக கொண்டிருக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த பூமியில் நீரும் பூமி மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானது. அதேபடி இந்து கண்காட்சி அந்த பிரகிருதி வந்தன நிகழ்ச்சியில் எங்கள் வெள்ளூர் அனைத்து இந்திய முதலியார் சங்கத்தின் சார்பாக நம்ம சங்கத்தின் செயலர் திரு கண்ணன் அவர்களும், பொருளாளர் பாபு சாம்பசியம் அவர்களும், செயற்குழு உறுப்பினர் திரு கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் இன்று பிரகிருதி வந்தனம் நடைபெற்றது. இந்த பிரகிருதி வந்தனத்தில் இந்த பூமியில் பூமியும் நன்றாக இருக்க வேண்டும், நீரும் நன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது மாசு என்பது மிக எல்லா இடத்திலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு சொல். அந்த மாதிரி மாசற்ற உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்று முதல் நீரையும் பூமியும் காப்போம் என்று உறுதி கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுள்ளது. 29ஆம் தேதி மிக விமர்சையாக கொண்டாடப்படும். ஸ்ரீ கங்கா மாதா கே ஜெய். ஓம் ஸ்ரீ கங்கா மாதா கே ஜெய். ஓம் ஸ்ரீ கங்கா மாதா கே ஜெய். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.